ஏதோ ஒரு காண்டம் இருக்கு. இது ரயில்வே ஸ்டேஷனா இல்ல காண்டம் ஸ்டேஷனா எனக்கு ஒண்ணும் புரியல. பார்க்கிங்காக இருந்தது இப்போ மனுஷனோட பார்க்கிங்காக போயிட்டு இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் அரவிந்த். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடையாரில் இருக்க கஸ்தூர்பா ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து யூஸ்ல இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரைட்டில் வந்து இந்த இடமே ரொம்ப குப்பையாக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஐயோ, இந்த இடத்துல போகிறவங்களே சொல்லியிருக்காங்க. அதான் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூஸ்ல இல்லாத இடத்த ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், அப்புறம் அந்த யூஸ்ல இருக்கிற இடத்த போய் பார்ப்போம் எது ரொம்ப சுத்தமாக இருக்குது அப்படின்னு. வாங்க, நினைச்சுக்குள்ள போகலாம். மிளகாலாம் போட்டு வச்சுக்கிறாங்க, இந்த பில்லி சூனியெல்லாம் வைப்பாங்களே, வந்து பாருங்களேன். ஒரே சரக்கு பாட்டிலு அநேகமாக இந்த இடத்துல இந்த சரக்கு பாட்டிலை எடுத்து போய் காலாங்களில் போடுவாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாம் ஆக்கிரமிச்சதெல்லாம் இந்த குடிமகன்கள் தான் ஆக்கிரமிச்சிருக்காங்க போல. சாப்பிட்டு போட்ட மிச்சம் என்ன இளவனே தெரியல, ஈரமாக இருக்கு. ஸோ இதுதான் வந்து எக்ஸிட் பார்த்தீங்களா. அப்படியே வெளியே போனால் பின்னாடி தரமணி மெயின் ரோடு, அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோட்டூர் புறம். லெஃப்ட் சைடு போனீங்கன்னா கோட்டூர் புறம், இந்த பக்கம் போனால் அடையார். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அங்கே போர்டும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதை வந்து குடிக்க மட்டும் யூஸ் பண்ணாமல் பாத்ரூமாகவும் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்க்க சொல்லவே தெரியும், அந்த கிளிப்பெலாம் பார்த்தாலே ஐயோ, அங்கே பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா கோரமாக இருக்குது. எப்பா மேலே வேறு ரெண்டு பீர் பாட்டில் நிற்க வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம மேலே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம், கீழே பார்த்துட்டோம், இப்போ மேலே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கீழேயே இவ்வளோ கோரமாக இருந்துச்சு, இன்னும் மேலே போனால் இன்றைக்கி எவ்வளோ பாரமாக இருக்க போதுன்னு தெரில. என்ன கொடுமை, எங்க இதெல்லாம் யூஸ் பண்ணலனாலும் இப்படியா வச்சுப்பாங்க. இன்னும் கீழே பார்க்கிங் வேறு இருக்குது, பார்க்கிங் எப்படி இருக்குன்னு தெரில. ஃபஸ்ட்டு மேலே எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஆக்சுவலாக நீங்கள் பின்னாடி பார்த்தாலே தெரியும், அங்கே பார்த்தீங்களா ஆள்லாம் போயிட்டுருக்காங்க. அந்த ஸ்டேஷன் வந்து யூஸில் இருக்குது, இது மட்டும்தான் யூஸ் இல்லாதது. இங்கே வேறு போட்டு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, இது வந்து யூஸ் இல்லை. அந்த பக்கமும் பிளாக் பண்ணிருக்காங்க, இந்த பக்கமும் பிளாக் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே தான் டாய்லெட்டுன்னு போட்டிருக்காங்க, பட் இங்கே தவிர இங்கேயே சுத்தமாக இருக்கும் பொழுது இங்கே இப்படி இருக்குது. அந்த இடத்த நீங்களே வந்து பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், டாய்லெட் அங்கே இருக்குது, அந்த டாய்லெட்டோட மோசமாக இங்கே இருக்குது. இந்த இடத்த அந்த ஸ்மெல்லே தாங்க முடியல, மாஸ்க் போட்டால் தான் வேலைக்கு வாங்க போல. பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே எப்படி தான் இருக்காங்கன்னு தெரில, எப்படி இதை பண்ணுறாங்கன்னு தெரில. இங்கே வாமிட்டு எல்லாமே போல. அங்கே பார்த்துருப்பீங்க எவ்வளோ மோசமாக இருந்ததுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லேடிஸ் டாய்லெட், அங்கே வந்து ஜென்ஸ் டாய்லெட் இருக்குது. டாய்லெட் இருக்க வேண்டிய இடம் அங்கே இருக்குது, எனக்கு தெரிஞ்சால் அதுதான் டாய்லெட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ டாய்லெட் எப்படி இருக்குன்னு அங்கே போய் பார்க்கலாம். பார்க்குற இடம் ஃபுல்லாக டாய்லெட் மாதிரி தான் இருந்தது, மாறி இல்லை, டாய்லெட்டாகவே தான் இருந்தது. இப்போ டாய்லெட் எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்த்தோம், எல்லாம் உடஞ்சி போயிருக்கு. இங்கே யாரும் பாத்ரூம் போய் வச்சுக்கிறாங்க. இந்த டாய்லெட் என்ன தான் தூசாக இருந்தாலும் உடஞ்சி போயிருந்தாலும் அந்த நேச்சுரலாக இருக்கிற தூசு மட்டும்தான் இருக்குது. இந்த ரொம்ப நாள் மூடி வச்சுருந்தா தூசாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தூசு மட்டும்தான் இருக்குது. அந்த இதுக்கு இந்த இதுவே மேல், வெறும் குப்பை மட்டும்தான் இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இங்கே மட்டும்தான் லைட்டாக இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இன்னும் அந்த பக்கம்லாம் என்ன இருக்குது இல்லையே,
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி இருக்குது. இந்த ரூம்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய குப்பைங்க அங்கே பாருண்ணா, கேர்ள்ஸோட இன்னர்லாம் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்வே வேலை நடக்குதோ இல்லையோ, இந்த வேலைலாம் நல்லா நடக்குது போல. வாங்க, இன்னும் அந்த பக்கம் ஒரு ரூம்க்கே இந்த கதினா, இன்னும் அந்த ரூம்லாம் என்னென்ன இருக்குன்னு தெரில. வாங்க போய் பார்க்கலாம். ஒரு இதாக பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் டாய்லெட், இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபுல்லாக இதுவும் அப்படிதாங்க, ஃபுல்லாக அழுக்காக இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அண்ணா இந்த இடம் மட்டும் க்ளீனாக இருக்குது. அண்ணா தலைகாணிண்ணா, தலைகாணிலாம் இருக்குது. அநேகமாக இங்கே யாரோ நைட்டு தங்குறாங்கன்னு நினைக்கிறேன், அது மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் இந்த இடம்லாம் தூசாக தான் இருக்குது, இந்த இடம் மட்டும்தான் க்ளீனாக இருக்குது. அண்ணா இங்கே பாருங்க, இது இருக்கு. தெரியும் காண்டம் தானே இது. ஆக்சுவலாக இது யூஸ் ஆகாத இடம் தான் சொன்னாங்க, நல்லா யூஸ் ஆகுது. என்னவா யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஜாக எல்லாம் நல்லாயிருக்கும் யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் டிக்கெட் கவுண்டர். காண்டம் இருக்குண்ணா, இடத்துக்கே அப்படின்னா இன்னும் எத்தனை இடத்துல எத்தனை என்னென்ன இருக்கோ தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் புரியுதுங்க, இங்கே வேலை நடக்காமலாம் இல்லை, நடந்துட்டு தான் இருக்குது. அந்த வேலை நடக்கிற இடம் மட்டும் சுத்தமாக இருக்குது. உடஞ்சி போன பாட்டில், சிகரெட்டு, இதோ ஒரு காண்டம் இருக்குது. இது ரயில்வே ஸ்டேஷனா இல்லை காண்டம் ஸ்டேஷனா, எனக்கு ஒன்றும் புரியல. மேலே ஒரு பாத்ரூம் பார்த்தோம், அநேகமாக அது லாக் பண்ணியிருக்கிறதுனா, பிளாக் பண்ணி வச்சுருக்கிறதுனால அது சுத்தமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுலேயும் ஒருத்தர் தலைகாணி போட்டு தூங்கிட்டு இருந்தால் சில விஷயம்லாம் பார்த்தோம். இந்த பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணுறது போல் அதான் இவ்வளோ கேவலமாக இருக்குது. இது மாதிரி ஸ்மெல்லே தாங்க முடியல, மாஸ்க் வாங்கினு வந்ததே நல்லதாக போச்சு. பாத்ரூமில் பாத்ரூம் இருக்கிறதுக்கான அடையாளமே காணும், எல்லாத்தையும் குப்பையை போட்டு மறைச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பார் இல்லை, பார் இல்லை நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் கவர்மெண்ட் இடம் தான். கவர்மெண்ட் இடத்துலையும் இங்கே பாருங்கள், மரம் எல்லாமே இருக்குது அழகாக. அது அந்த இடத்துல உட்காந்துன்னு காற்றோட, இயற்கை காற்றோட நல்லா இது பாருங்கள், அழகாக இப்படி பாட்டில் வச்சுருப்பாங்க. இப்படி வச்சுட்டு அப்படியே இப்படி பிடிச்சிருப்பாங்க போல். இந்த பக்கம் காற்று, இந்த பக்கம் சரக்கு, வேறு என்ன வேணும். கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக ரயில்வே ஸ்டேஷனை மூடி இவங்களுக்கு திறந்து விட்ட மாதிரி இருக்குது. ஒரு லாட்ஜு, ஒரு பாரு எல்லாம் திறந்து விட்ட மாதிரி இருக்குது. இதை பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி பாத்ரூம் போயிட்டுருக்காங்க அப்படின்னு தான் பார்த்தோம். அங்கே லைவாக ஒருத்தன் பாத்ரூமே போயிட்டுருக்கான், அதுவும் பகல் டைமில் உட்காந்து போயிட்டுருக்கான். இவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இல்லையா இல்லை எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே போயிட்டுருக்காங்க, போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். இப்போ போயிட்டே இருக்காங்க, ஒன்றுமே புரியல. கார் பார்க்கிங்காக இருந்தது, இப்போது மனுஷனோட பார்க்கிங்காக போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் கார் பார்க்கிங். அநேகமாக கீழே போக வேண்டியது. இங்கே இருக்கிற நிலைமையை பார்த்தா அங்கே ஒருத்தர் பாத்ரூம் போயிட்டுருக்காரு, நான் எப்படி கீழே போய் வீடியோ எடுக்கிறதுனே எனக்கு புரியல. இங்கேருந்தே பாருங்கள் எவ்வளோ அசுத்தமாக இருக்குன்னு. ஒரு காலத்தில் இது கார் பார்க்கிங்காக இருந்தது, இப்போ காவா பார்க்கிங்காக ஆகிப்போச்சு. இங்கே ஒரு ஓட்டை இருக்குது, அன் டைமில் வந்து சரக்கு வாங்கணும்னா இங்கே தான் சரக்கு வாங்கினு வந்து இப்படி இந்த ஓட்டையில் கொடுப்பாங்க போல், அப்படியே திரும்ப சரக்கு அடிப்பாங்க போல்.
ஆக்சுவலாக இங்கே இருக்கிறவங்ககிட்ட விசாரித்தோம், இங்கே இருக்கிற மக்கள் கிட்டே விசாரித்தோம், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து போலீஸ் அன்டைமில் ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க, ஆனால் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பட் அன்டைமில் போலீஸ் ரவுண்ட்ஸ் வரதுலேயே உள்ளே அவ்வளோ பாட்டில் இருக்குன்னா, ஐ திங்க் நம்ம ஒரு ஓட்டை பார்த்தோம் பார்த்தீங்களா, அது இதுக்காக தான் இருக்கும். இந்த பக்கம் வந்தால் போலீஸ் ரவுண்ட்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு 6 மணிக்கெலாம் உள்ளே போய் பதிவிடுவாங்க போல், அந்த ஓட்டை வழியாக ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி பாட்டில் அந்த ஓட்டை வழியாக வாங்கி உள்ளே சரக்கடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுதான் அது யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இதே மாதிரி உங்கள் ஊரில் இந்த மாதிரி எதனா இடம் இருந்து அன்சேஃபாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் போடுங்க, ஊரை மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு வீடியோ போடுவோம். உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் அரவிந்த். டடா.